ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலிருந்து ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் அப்டேட் நிறைய கிடைச்சிருக்கு. அதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உண்டான தரிசன நேர விபரங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போய் நபர்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வைப்பேன். திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான சுப்ரபாதா, தோமாலை, அர்ச்சனை இந்த மாதிரி லக்கி டிப் செலெக்ஷன் வந்து இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இது 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் புக்கிங் ஓப்பனில் இருக்கும். யாருனா வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட். 500 ரூபாய்க்கு உண்டான ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவ சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, இந்த சேவை எல்லாமே அக்டோபர் மாதத்துக்கு 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 500 ரூபாய் விக்சல் சேவா தரிசன டிக்கெட், 300 ரூபாய் தரிசனத்துக்கும், 200 ரூபாய் மொபைலில் சேவை பார்க்குறதுக்கும். சேவை நீங்கள் மொபைலில் தான் பார்த்துக்கணும், தரிசனம் மட்டும் திருமலையில் டைரெக்டாக போய் பார்த்துடலாம். 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதேஷன டோக்கன் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அக்டோபர் மாதம் வந்து 5 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பிறக்குது. அந்த டைமில் தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புரட்டாசி மாதம் அப்டேட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது செப்டம்பர் மற்றும் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகி புக்கிங் முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே 2 நாளைக்கு முடிந்தால் டைலர் ஈவோ ப்ரோக்ராம் அப்போ தேவஸ்தானத்தோட ஈவோ பக்தர்கிட்ட தெரிவிச்சிருந்தார், நாங்கள் 11,000 டிக்கெட் ஒரு நாளைக்குன்ற கணக்கில் 300 தர்ஷன் டிக்கெட் நாங்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணோம், ஆனால் ஆகஸ்ட் மந்த்லேருந்தே நாங்கள் கூடுதல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணலாம், 15,000 டிக்கெட்டாக 4,000 டிக்கெட் அதிகப்படுத்தி 15,000 300 தர்ஷன் டிக்கெட்டாக ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுக்கலாம்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு பக்தர்களுக்கு. இது வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஆன்லைன் டிக்கெட்ன்றது இப்போ ரொம்ப நம்பர் ஆஃப் குவான்டிட்டி குறைச்சிட்டாங்க தான், உண்மைதான். சீக்கிரமாக புக் ஆகிடுது, புக் ஆகிடுதுன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி குறைஞ்சது, அதனால் சீக்கிரமாக புக் ஆகுது. இப்போ ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்துக்கு 300 தர்ஷன் டிக்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடிஷ்னலாக கொடுக்க போகிறாங்கன்ற விஷயமே நமக்கு நல்லா வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது எல்லா ப்ரெஸ்லையுமே கொடுத்துட்டாங்க, ஹிந்துவில் கொடுத்துட்டாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துட்டாங்க, நிறைய ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக அந்த டிக்கெட் வரும், கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம்தான் நடைமுறைக்கு வரும்னு பக்தர்களுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, எப்போ தாங்க யூபிஐ மூலிமா நீங்கள் ரூம் புக்கிங் உண்டான பேமெண்ட் வாங்குறீங்க, அது எப்போ தான் திருப்பி தருவீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், மினிமம் 3 நாள், அதிகபட்சம் 7 நாள்ன்ற கணக்குக்குள்ள உங்களுடைய பேமெண்ட் உங்ககிட்ட வந்துடும் என்ற விஷயத்த திரும்ப ஒருதான் தெளிவுபடுத்தியிருக்காரு. தேவஸ்தானத்தோட ஈவோ திரும்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உண்டான தரிசன நேர விபரங்களை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு தரிசன நேர விபரங்களை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசனம் 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரை 300 ரூபாய் தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க இன்னைக்கு ஆயிருக்கு. 500 ரூபாய் விச்சல் சேவா தரிசன டிக்கெட்டும் அதே 1.5 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு. ஆர்ஜித சேவா டிக்கெட் மூலிமா புக் பண்ணவங்களுக்கு 1.5 மணி நேரத்தில் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆயிருக்கு. அதே மாதிரி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆயிருக்கு. லைன் இங்கேயும் வெளியில் நிக்கல, லைன் கோயிலுக்குள்ளேதான் இருக்கு, ஏடிஜி கிட்ட கூட நெருங்கலன்ற தகவல் கிடைச்சது. டிக்கெட்டுடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் இந்த இரண்டுமே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரத்துல 4.5 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பக்தர்களுக்கு முடிஞ்சிருக்கு. ரூம் புக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கு. தரிசனத்துக்கு யாராவது வரணும்னு நினச்சின்னா தாராளமாக நீங்கள் வரலாம். டெய்லியுமே காலையில் நம்ம தரிசன டிக்கெட் அப்டேட் கொடுக்குறோம், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க வளமுடன்.